வணக்கம். நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு மேக்ஸ் ஃபார்முலா சொல்லுங்கன்னு கேட்டா நம்மள முக்காவாசி பேர் தயக்கமே இல்லாம என்ன சொல்வோம்னா, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2AB. அந்த அளவுக்கு இந்த ஃபார்முலா நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒண்ணு. ஆனா இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, அதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்னன்றதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள நிறைய பேர் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. இப்போ நம்ம கிட்ட திடீர்னு ஒருத்தங்க 45 ஸ்கொயர்னு சொன்னால் நம்ம மனசில் டக்குன்னு என்ன வரும்னு பார்த்தோம்னா 45 பவர் 2னு வரும். ஆனால் இந்த 45 ஸ்கொயர் அப்படிங்கிறத இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க முடியும். அதாவது ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயரோட சைடு வந்து 45. ஸோ அதோட ஏரியா 45 × 45 தான் என்னோட 45 ஸ்கொயர். இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கும் போது மேக்ஸ் வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வரலாம். என்கிட்ட ஒரு செஸ் போர்டு இருக்கு. இந்த செஸ் போர்டில் மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்கு, சின்ன சின்ன கட்டங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா உட்காந்து எண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளையும் அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், மேலேருந்து கீழே மொத்தம் 8 கட்டம், லெஃப்ட் டு ரைட் மொத்தம் 8, 8 × 8 = 64. நம்ம என்ன செய்கிறோம்னா 8 ஸ்கொயர் பண்ணி தான் ஆன்சரை சொல்கிறோம். இப்போ இது 8 ஒரு நம்பர் ஸ்கொயர் பண்ணிட்டோம், இது 8 இல்லை, அதுக்கு பதிலாக எனக்கு ஏ பி அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னா என்ன பண்ணுவேன். ஒரு என்கிட்ட ஒரு லைன் ஏன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு ஒரு லைன் இருக்கு பின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு லைனையும் நான் ஆட் பண்ணிட்டேன், அதை ஏ பிளஸ் பின்னு ஆக்கிடுறேன். இப்போ எனக்கு தேவை ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ பிளஸ் பியை ஸ்கொயர் பண்ண போகிறேன். எப்படி 45 ஸ்கொயர் அப்படிங்கிறது 45ன்ற லென்த் உள்ள ஒரு ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி இப்போ ஏ பிளஸ் பி லென்த் உள்ள ஒரு ஸ்கொயர். ஸோ நான் இந்த ஏ பிளஸ் பியை வச்சு ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிட்டேன். இதோட டைமென்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா ஏயும் பியும் கலந்த மாதிரி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கொயரை வந்து சின்ன சின்ன பகுதியாக பிரித்து அந்த பிரிக்கப்பட்ட ஏரியாவெல்லாம் ஆட் பண்ணினா என்னோட மொத்த ஸ்கொயரோட ஏரியா கரெக்டாக அதை தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பிரிக்கிறேன்னா இப்படி பிரிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்குது, ரெண்டு ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது, இன்னொரு ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்குது. 1, 2, 3, 4. இதில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர், அதோட சைடு ஏ. செகண்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்டும் பார்த்தோம்னா அது ரெண்டுமே ரெண்டு ரெக்டாங்கிள்ஸ், அதோட சைடு வந்து ஒரு சைடு ஏ ஒரு சைடு பி. அண்ட் ஃபோர்த் பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஸ்கொயர், அதோட சைடு வந்து பி. இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மொத்தமான பெரிய ஸ்கொயர் ஏரியா வேணும்னா நான் இந்த 4 பார்ட்டோட ஏரியாவையும் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஏ ஸ்கொயர், செகண்ட் பார்ட் ரெக்டாங்கிள்ன்றனால ஏ இன்ட்டு பி, தேர்ட் பார்ட்டும் ஒரு ரெக்டாங்கிள் ஏ இன்ட்டு பி, ஃபோர்த் பார்ட் பெரிய ஸ்கொயர் அதோட ஏரியா பி ஸ்கொயர். இதை ஆட் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் 2AB பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்படி தான் இந்த ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவை நம்மளால் ஜியாமெட்ரிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு தான் பண்ண முடியுமா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு பண்ண முடியுமானா முடியும். என்கிட்ட ஒரு லைன் ஏன்னு எடுத்துக்கிறேன் பெரிய லைன், இன்னொரு ஒரு லைன் பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏன்ற பெரிய லைன்லேருந்து இந்த பின்ற லைனை மைனஸ் பண்ணிட்டேன்னா மீதி என்ன இருக்குமோ அதுதான் ஏ மைனஸ் பி. இப்போ அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வேணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பெரிய ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ஸ்கொயரை வந்து நம்ம பழைய மாதிரி நான் பிரிச்சிடுறேன். ஒரு ஸ்கொயர், ரெண்டு ரெக்டாங்கிள், ஒரு பெரிய ஸ்கொயர். 1, 2, 3, 4. இதில் இந்த ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம்னா ஸ்கொயர், அதோட சைடு வந்து ஏ மைனஸ் பியாக இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள், ஒரு சைடு ஏ மைனஸ் பி, இன்னொரு சைடு பி. தேர்ட் சைட் பார்த்தோம்னா ஒரு ரெக்டாங்கிள், ஒரு சைடு ஏ மைனஸ் பி, இன்னொரு சைடு பி. ஃபோர்த் பார்ட் வந்து அகைன் ஒரு ஸ்கொயர், ரெண்டு சைடும் பி. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அதாவது அந்த எல்லோ கலர் பார்ட்டோட ஏரியா வேணும். இப்போ என்ன பண்ண போகிறேன், மொத்தமாக இருக்கிற பெரிய ஸ்கொயர் வந்து சைடு ஏ, ஸோ ஏ ஸ்கொயர்னு தெரியும். அந்த ஏ ஸ்கொயர்லேருந்து இந்த மொத்த 2, 3, 4 இந்த மூணு பார்ட்டையும் மைனஸ் பண்ணிட்டேன்னா என்னோட பார்ட் 1னோட ஏரியா கிடைச்சிடும். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் செகண்ட் பார்ட் என்னென்னா ஒரு சைட் ஏ மைனஸ் பி பி, ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு பின்னு போடுறேன். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டும் ஒரு ரெக்டாங்கிள், ஒரு சைடு ஏ மைனஸ் பி, இன்னொரு சைடு பி, ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு பின்னு போடுறேன். ஃபோர்த் பார்ட் ஸ்கொயர், ஸோ பி ஸ்கொயர். ஸோ மூணையுமே நான் வந்து இந்த பெரிய ஏ ஸ்கொயர்லேருந்து மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2AB பிளஸ் பி ஸ்கொயர்.
இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப்லாம் பண்ண முடியுமானா அதையும் நம்மளால ஜியோமெட்ரிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியும். பட் கியூப் அப்படின்னு வர்றனால இங்கே ஸ்கொயர் கன்சிடர் பண்ணாமல் நம்ம கியூபை வச்சு அதையும் நம்மளால ஜியோமெட்ரிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்ன? இப்போது திடீர்னு நான் வந்து ஒரு நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், 107 அப்படிங்கிற ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணணும், 3 டிஜிட் நம்பர். நான் 2 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் நிறைய ஆகும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 107 அப்படிங்கிறத 100 + 7 எழுதிடுறேன். ஸோ 100 + 7 த ஹோல் ஸ்கொயர். இப்போ பார்த்தோம்னா இது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் 100 ஸ்கொயர் பண்ணுறதும் ஈஸி, 7 ஸ்கொயர் பண்ணுறதும் ஈஸி, 2 AB அதாவது 2 × 100 × 7 அப்படிங்கிறதும் ஈஸி. ஸோ நம்மளோட கேல்குலேஷன் வந்து ஒரு 2 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத விட ரொம்ப சிம்பிளரான கேல்குலேஷன் ஆகிடும். ஈஸியாக நம்மளால் அதோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், 323 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 300 + 23 த ஹோல் ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாம். 300 ஸ்கொயர் பண்ணுறது ஈஸி, 23 ஸ்கொயர் பண்ணுறதும் ஈஸி. ஸோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா 323 ஸ்கொயரோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஏ மைனஸ் பியும் பண்ணலாம். எப்படி? இப்போ வந்து 107 இல்லாமல் இன்கேஸ் எனக்கு 93 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 90 + 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறதை விட 100 - 7 த ஹோல் ஸ்கொயர் எழுதுறது இன்னும் ஈஸி. அதை வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணனா ஃபைனலாக எனக்கு 93 ஸ்கொயரோட வேல்யூ என்னங்கிறத ரொம்ப சிம்பிளராக கிடச்சிடும். இதே மாதிரி தான் 995 த ஹோல் ஸ்கொயர்னா 1000 - 5 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு ஏ மைனஸ் பியில் அப்ளை பண்ணி ஈஸியாக என்னால் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா வித்தின் சம் செகண்ட்ஸ் எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் ஈஸியாக நம்மளால் ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும். நன்றி.